வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம், எதை பத்தி பேச போறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பூஜ்ஜியம் ஜீரோ. இது வந்து இந்த பூஜ்ஜியம் ஜீரோ இந்த பால்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அப்புறம் சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமஸ்கிருதத்துல. இந்த பூஜ்ஜியம் இந்த ஜீரோ இந்த விஷயம் இந்த எண் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதா கேள்விக்குறி. தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்பட்டுக்கலாம். இந்த பூஜ்ஜியம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து இந்த பழங்காலத்திலேயே தமிழர்கள்கிட்ட இருந்துதான் அந்த ஆதாரபூர்வமாக வருது. ஆதாரபூர்வமாக பரிபாடலில் சங்ககால நூலான எட்டு தொகையில இருந்து வரக்கூடிய அந்த பரிபாடல் நூலில் நமக்கு ஆதாரமாகவே இருக்குது. இது இதுக்கு முன்னாடி இந்த இந்த ஜீரோன்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்தை இந்த எண்ணெய் வந்து எப்போ பயன்பாட்டுக்கு வருது, இந்த மேற்குலகான ஐரோப்பிய அந்த ஆங்கிலேயர்கள் எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னா 1598, அதாவது 1600, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பயன்பாடுலேயே வருது இந்த எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறாங்க. இந்த ஜீரோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய கணினியினுடைய பயன்பாட்டில் வந்து ஜீரோ ஒன்று, இந்த பூஜ்ஜியமும் ஒன்றும் கலந்தது தான் இந்த கம்ப்யூட்டர்னுடைய அந்த பைனரி நம்பர்ஸும்பாங்க. இதை அமைச்சு தான் ஒவ்வொரு அந்த ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டரில் வந்து எல்லா விஷயம் நடக்கும். நீங்கள் ஏபிசிடின்னு கொடுத்தீங்கனாலுமோ அது வந்து 01 தான் கன்வெர்ட் பண்ணிக்கும், அதாவது மாற்றி அமைச்சு அதை உள்ள எடுத்து அதுக்குண்டான வேலையை செய்யும். இப்போ இருக்கக்கூடிய நவீனமான இந்த மின்சாதன எலக்ட்ரானிக் கருவிகளுக்கு இந்த குறிப்பிட்டு முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து பயன்படுறது வந்து ஜீரோ, அதாவது 0 1 இந்த எண்ணு தான் அடிப்படையில் இருக்கு. இது எங்க பதிவாகுது இந்த 0 1 பத்தி பாத்தீங்கன்னா, இத்தாலியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கு ஆய்வாளர் வந்து பயன்படுத்துறாரு. இது வந்து ஒரு கட்டுக்கடை மாதிரி தான் போகுது, ஆனா வந்து முழுமையா இதை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கூடிய ஆதாரம் வந்து உலகத்துல எங்க கிடையாது. இந்த எகிப்துலையும் கூட பயன்படுத்தினதா சொல்றாங்க, ஆனா சரியா அதை வந்து நிரூபிக்க முடியல. அதே மாதிரி அந்த டாலமின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலோட்டிய அந்த மாலுமி அவர் பயன்படுத்தின அந்த காலங்கள் கூட கிட்டத்தட்ட 2000 வருஷம் அந்த குறிப்பிட்ட இதில் சொன்னாலும் கூட அதை நம்ம சரியான விதத்தில் சொல்லிட முடியல. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலிருந்து தான் வந்துச்சுன்னு சில பேர் சொன்னாலும் கூட சூன்யம் அப்படின்னு அந்த சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்தியாவில் இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு நம்ம சமஸ்கிருத அறிவியலாளர்கள் இல்லை அதற்குண்டான ஆதாரம் சொல்லக்கூடியவங்க சொன்னாலும் கூட அதற்குண்டான தரவு இந்த பூஜ்ஜியம் சொல்லக்கூடிய இந்த ஜீரோன்னு சொல்லக்கூடிய அந்த சூன்யம்னு சொல்லக்கூடிய அந்த பால்னு நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த தரவு வந்து எங்க இருக்கு அப்படின்னா, தமிழர்களாகிய நம்ம கிட்டதான் சரியான ஆதாரம்னு சொல்ல முடியும். இந்த பரிபாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இருக்குது. பரிபாடல்ல மொத்தம் 70 பாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு 22 தான் கிடைச்சிருக்கு. அதுல வந்து இந்த பரிபாடல்ல ஒரு புலவர் என்னன்னா, கடுவன் இளவெயினார் அப்படின்னு அந்த புலவர் வந்து திருமாலை, அதாவது மாலின்னு செய்யக்கூடிய அந்த மாயோனை வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அதுல இருந்துதான் ஆரம்பிக்குது அந்த கடுவன் இளவெயினார்னு அந்த சங்ககால புலவர் பாடின பாட்டு என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த திருமாலை போற்றித்தான் பாடுறாரு. அது எப்படியெல்லாம் அவர் இருக்கிறாரு, எப்படியெல்லாம் அவர் இருந்தாரு, அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய என்னென்ன ஆனாரு அப்படிங்கறதான் அந்த புகழ்ந்து பாடியிருப்பாரு. எடுத்த உடனே அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, பால் எனங்கிறார். பால்னா ஒன்றும் இல்லாத அந்த சூன்யத்தன்மையை சொல்றாரு, பால் என. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கால் என, பால் என, ஒன்றென, இரண்டென, மூன்றென, நான்கென, ஆறென, ஏழென, எட்டென, ஒன்பதுன்னு சொல்லல, ஒன்பதுன்னு சொல்லல, தொண்டு என்னங்கிறாரு. அதாவது தொண்டுங்கிறது வந்து முற்காலத்துல நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த வார்த்தை. இந்த 9க்கு பதிலா 99 இந்த மாதிரி வார்த்தை உபயோகப்படுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி அந்த 90 900 இந்த 9ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம். அதனாலதான் அவர் அந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, பாலன, காலன, பாகன, ஒன்றன, இரண்டன, மூன்றன, நான்கன, ஐந்தன, ஆறன, ஏழன, எட்டன, தொண்டன, நால் வகை ஊழி என் நவிற்றினை நவிற்றும் அப்படின்னு திருமாலை வந்து புகழ்ந்து பாடுறாரு. இங்க வந்து நம்ம 1 2 3 அப்படின்னு சொல்லலாம் கூட பாத்தீங்கன்னா, அந்த ஜீரோன்னு சொல்லக்கூடிய அந்த பால்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த கால்வாசி குவார்ட்டர் அதை சொல்லி அப்புறம் ஆஃப் பாகுன்னா
அரை அதையும் சொல்றாரு. இங்க வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இவர் வந்து எண்களை சொல்லியிருந்தாலும் கூட விஞ்ஞான பூர்வமான அந்த நால்வகை ஊழின்னு சொல்லிடுறார். நால்வகை ஊழின்னு சொல்லும் போதுதான் நம்ம இங்க கொஞ்சம் விஞ்ஞானத்தையும் நம்ம அந்த மின்சார்ந்த அறிவியல்களையும் எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு. என்னன்னா பால் என அப்படிங்கும் போது என்னன்னா பூஜ்யம் சூன்யம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட பால் என்னங்கும் போது ஒன்றும் இல்லாத தன்மையில் இருந்த அந்த கடவுளே அந்த இயற்கையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கால் என்னங்கிறாரு. காலுன்னா நம்ம தமிழ்ல வந்து காற்றுன்னு அர்த்தம். காலுன்னு நம்ம எங்கள்லையும் குவார்டர்னு எடுத்துக்கலாம். கால்னா காற்று, ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து கால் என்னங்கிறாரு, அதுல இருந்து காற்று பிறக்குது. அதுக்கப்புறம் பாக் என்னங்கிறாரு. எண்களா சொல்லும் போது அரை அந்த ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பாகனா காற்றுல இருந்து பாகு, அதாவது திரவ நிலைக்கு வருது, திரவ நிலைக்கு வருது. இப்ப மூன்றாவது இது வந்துருச்சு, பால் வந்துருச்சு, கால் வந்துருச்சு, பாகு வந்துருச்சு, சூனியம், அது போக உங்களுக்கு வந்து காத்து, உப்பு, திரவ நிலையான பாகு, அப்புறம் ஒன்றன. இது நாலாவது ஸ்டேஜ். அந்த நாலாவது நிலை வந்து ஊழி, அதாவது ஒன்று திரண்டு வருது, அதுதான் ஒன்றன் பாடுறாரு. நால்வகை நால்வகை ஊழி நவிற்றினே அப்படிங்கிறார். இப்ப வந்து பாத்தீங்களா இயற்கை சார்ந்து வந்துருச்சு, எண்கள் வகையிலையும் கூடி அந்த பூஜ்யம்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரோவை பாலுன்னு நம்ம அதை குறிப்பிட்டாரு. இது வந்து நேரடியா நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த பரிபாடலுடைய உதாரணம். தமிழர்கள் வந்து அந்த காலகட்டங்களில் 2500-3000 வருடங்கள் முழுமையில இந்தியா முழுமைக்கு தமிழ் பேசப்பட்ட எல்லோராலையும் புழங்கப்பட்ட ஒரு மொழி. அதனால இது ஒரு சாதாரணமாக இந்தியாவினுடைய கொடைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் தான் விரவி இருந்தார்கள், பரவி இருந்தார்கள். இந்த மொழி வந்து 3000 வருஷத்துல 85-90% மக்களால் பேசப்பட்ட மொழி. அதனால இந்தியாவிலிருந்து கொடுத்தாலும் கொடுத்தது இந்த ஜீரோ உலகத்துக்கு கொடைன்னு சொன்னாலும் தவறு கிடையாது. ஏன்னா தமிழர்கள் தான் முழுமையாக அந்த காலகட்டங்களில் விரவி இருந்தார்கள். இந்த எண்களை வச்சு வந்து பேசுறது வந்து நம்ம தமிழர்கள்கிட்ட வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே அது ஒரு பழக்கமான விஷயம்தான். இப்போ வந்து திருமூலர் கூட பார்த்தீங்கன்னா அது 2000 வருஷங்கிறாங்க. திருமூலர்னுடைய அந்த ஒரு காலகட்டம் சொல்றாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைவனை சிவபெருமான பத்தி பாடும்போது ஒன்றவன் ராணே, இரண்டவன் இன்னரல், மூன்றினில் நின்றனன், நான்கு உணர்ந்தனன், ஐந்து வென்றனன், ஏழு எலும்பர் சென்றனன் அப்படிங்கிற மாதிரி பாடுவார். அதாவது ஒன்றானவன் இரண்டானவன்கிற மாதிரி பிரித்து பாடுறாரு. இப்போ வந்து எண்களை வந்து வச்சு பயன்படுத்துறதா வந்து தமிழர்களுடைய அதிகால வழக்கத்திலிருந்து இருக்கு. இந்த விஷயம் பார்க்கும்போது இந்த பூஜ்யம் ஜீரோ சூன்யம் பால் என சொல்லக்கூடிய அந்த எண் வந்து தமிழர்கள் வந்து உலகத்துக்கு கொடுத்த கொடைன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். இந்தியாவின் கொடை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒரு பூஜ்யம் வந்து நம்ம கொடுத்ததுனால எண்களுடைய சாம்ராஜ்யத்தை தமிழர்கள்கிட்டருந்தே தொடங்க முடியும். இது ஒரு சின்ன விஷயம், நான் தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த காணொலியில் வேறொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.